விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கொரோனா அச்சம் காரணமாக வயதான தம்பதி விஷமருந்தி தற்கொலை செய்துள்ளனர். சிவகாசி அருகேயுள்ள ஜமீன் சல்வார்பட்டியைச் சேர்ந்த வயதான தம்பதி பெருமாள் தெய்வானை பட்டாசாலையில் கூலி வேலை செய்யும் மகன் முத்துமணியின் ஆதரவில் வாழ்ந்து வந்துள்ளனர். இதில் 62 வயதான தெய்வானை ஏற்கனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்துள்ளார். இப்படி நோயுடன் வாழ்வதை காட்டிலும் செத்துவிடலாம் என தனது கணவர் பெருமாளிடம் அவர் அடிக்கடி புலம்பி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போதெல்லாம் வயதாகிவிட்டால் அப்படித்தான் என மனைவிக்கு ஆறுதல் கூறிய பெருமாள் மருந்து சாப்பிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறி வந்துள்ளார். இந்த சூழலில் கொரோனா பரவல் இருவரையும் அச்சப்பட வைத்தது. கொரோனா வந்தால் இருவருமே பிழைக்க மாட்டோம் என மகன் முத்துமணியிடம் கூறி புலம்பியுள்ளனர். அவர்களை முத்துமணி சமாதானப்படுத்தியுள்ளார். ஆனாலும் அச்சம் காரணமாக வெளியூரில் வசிக்கும் தனது மகள்கள் இருவரையும் அழைத்து வருமாறு முத்துமணியிடம் சொல்லியிருக்கின்றனர். வீட்டிற்கு வந்த இரு மகள்களும் மருத்துவமனை சென்று வந்தால் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கையாக பேசியிருக்கின்றனர். ஆனால் மருத்துவமனை சென்றால் அதிகமாக செலவாகும் என வருந்திய பெருமாளும் தெய்வானையும் யாரிடம் பணம் உள்ளது என விரக்தியில் கூறியுள்ளனர். இந்நிலையில் மகள் சாந்தி வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது வயல்களில் தெளிக்கப்படும் பூச்சி மருந்தின் வாசம் அடித்ததால் அம்மா அப்பா இருந்த அறைக்கு ஓடிச் சென்றுள்ளார். அங்கே பூச்சி மருந்து விஷத்தை குடித்த நிலையில் இருவரும் மயங்கி கிடந்துள்ளனர். சிவகாசி அரசு மருத்துவமனைக்கும் அங்கிருந்து விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்ற நிலையில் முதலில் பெருமாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தெய்வானையும் மரணமடைந்தார். கொரோனா அச்சம் இருந்தால் மாநில அளவில் 104 என்ற எண்ணிலும் மாவட்ட அளவில் 1077 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை பெற வேண்டும். அதன் மூலம் தற்கொலைகளை தவிர்த்திடலாம். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து செந்தில். தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 22,000 கீழ் குறைந்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 22,00,000 கடந்துள்ளது. தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதில் வெள்ளிக்கிழமை 22,651 இருந்த ஒருநாள் பாதிப்பு சனிக்கிழமை 21,410 குறைந்துள்ளது. இதுவரை மாநிலம் முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மொத்த எண்ணிக்கை 22,16,000 கடந்துள்ளது. 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி 443 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 26,571 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 164,000 மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 32,472 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து மீனவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,00,000 நெருங்கியுள்ளது. தற்போது மாநிலம் முழுவதுமாக 2,57,463 பேர் சிகிச்சையில் இருந்து வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் மாவட்ட அளவில் ஒருநாள் தொற்று எண்ணிக்கை கோவை மாவட்டத்தில்தான் அதிகமாக உள்ளது. அங்கு புதிதாக 2,663 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கொரோனா பாதிப்பு 2,000 கீழ் குறைந்து புதிதாக 1,789 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக 1,000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தஞ்சாவூரில் 929 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழப்புகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் இறங்கு முகமாகவும் குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் ஆறுதல் அளிப்பதாக இருந்தாலும் உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா உயிரிழப்புகளை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, கர்நாடக மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தில் இருப்பதாகவும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொற்று உறுதி செய்யப்பட்ட 100 நபர்களில் ஒருவர் உயிரிழப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம், ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்ற இந்த சூழலில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார்.
எனவே முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி கொரோனா உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 27 எஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடுத்தடுத்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் உள்ள 27 அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு 27 மாவட்டங்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு எஸ்பியாக விஜயகுமார், காஞ்சிபுரம் எஸ்பியாக சுதாகர், திருப்பத்தூர் எஸ்பியாக சிபி சக்கரவர்த்தி, ராணிப்பேட்டை எஸ்பியாக ஓம் பிரகாஷ் மீனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் பவன்குமார் ரெட்டி, விழுப்புரத்திற்கு ஸ்ரீநாதா, கடலூர் மாவட்டத்திற்கு சக்தி கணேசன், திருச்சி மாவட்டத்திற்கு பா மூர்த்தி ஆகியோர் காவல் கண்காணிப்பாளர்களாக செயல்பட உள்ளனர். இதேபோல் கரூருக்கு சுந்தர வடிவேல், பெரம்பலூருக்கு எஸ் மணி, அரியலூருக்கு ஃபெரோஸ் கான் அப்துல்லா, புதுக்கோட்டைக்கு நிஷா பார்த்திபன், திருவாரூர் மாவட்டத்திற்கு சீனிவாசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ஜவஹர், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சுகுணா சிங், நீலகிரி மாவட்டத்திற்கு ஆஷிஷ் ராவத், ஈரோடு மாவட்டத்திற்கு சசி மோகன், திருப்பூர் மாவட்டத்திற்கு சஷாங்க் சாய் ஆகியோர் கண்காணிப்பாளர்களாக செயல்பட உள்ளனர். இதேபோல் சேலத்திற்கு ஸ்ரீ அபினவ், நாமக்கலுக்கு சரோஜ்குமார், தருமபுரிக்கு கலைச்செல்வன், கிருஷ்ணகிரிக்கு சாய் சரண் தேஜஸ்வி, மதுரைக்கு பாஸ்கரன், விருதுநகருக்கு மனோகர், சிவகங்கைக்கு செந்தில்குமார், தேனிக்கு டோங்கரே பிரவீன் உமேஷ், தென்காசி மாவட்டத்திற்கு கிருஷ்ணராஜ் ஆகியோரை நியமித்து உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று 19 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட எஸ்பியாக பதவி வகிக்கக்கூடிய தங்கதுரை மதுரை நகர சட்ட ஒழுங்கு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அரவிந்த் திருப்பூர் மாநகர சட்ட ஒழுங்கு துணை ஆணையராகவும், சென்னை குற்றப்பிரிவு எஸ்பி ரவி திருப்பூர் மாநகர குற்றம் மற்றும் போக்குவரத்து துணை ஆணையராகவும் நியமிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிஎஸ்பிபி